பால்கோவா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா 200 கிராம் எடுத்துருக்குறேன். நெய் வந்து 1-2 ஸ்பூன். இப்போ பால் வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதாவது இந்த பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இப்போ பாலை வந்து காய்ச்சறதுக்கு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் பால் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். இந்த கரண்டி வந்து பாத்திரத்துள்ளே இருக்கட்டும், இல்லைன்னா பால் வந்து பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பால் ஃபுல்லாக வத்துற அளவுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்படி இது வத்துறதுக்கு வந்து 1/2 ஹவர் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் பால் வந்து ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நல்லா திக்காயிருச்சு. அந்த பால் வந்து பொங்கி வரும்போது இந்த பாலாடை வந்து அங்கங்கே இருக்கும். நம்ம அதை வந்து 1 ஸ்பூன் வச்சு அப்பப்போ அதை வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இன்னும் இதை விட நல்லா கெட்டியாகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் பால் வந்து இப்போ நல்லா திக்காயிருச்சு. இப்போ வந்து அதாவது இது வந்து பால் வந்து கொஞ்சம் நல்லா கம்மியானதுனால நான் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு இதை வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் இதில் சர்க்கரை சர்க்கரை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம் அதில்.
இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இறக்கி வச்சிடலாம். கிண்டிகிட்டே இருக்கிறனால தான் அடியில் வந்து ஒட்டாமல் இருக்குது. நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறுனோன்னு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரேட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.